அக்யூசேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பில் 1917-1980 வந்து ஒரு பிரைவேட் பேங்க்கை வந்து பப்ளிக்காக மாற்றுறதுக்காக அப்போ வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அந்த பேங்கிங் அக்யூசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தி திருப்பியும் வந்து பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கிறது ப்ரைவேட்டை மாற்றுறதுக்கான பில் எப்படி சொல்லியிருப்போம் இல்லையா, ஸ்ட்ரைக்கில் சரி ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் ரெண்டு நாள் லீவ் ஆகுன்னா ஸ்ட்ரைக்கிங் கிளம்பிடுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. ரெண்டு நாள் ஸ்ட்ரைக்கில் வந்து ரெண்டு நாளுக்குமே எந்த எம்ப்ளாயிஸ்க்கும் சேலரி வராது, லாஸ் ஆஃப் பே அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்ட்லேயே கட் ஆகும் நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய பேங்க்ஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். இதை வந்து பப்ளிக் வந்து இன்னமும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, லைசன்ஸ் புரிஞ்சுக்கிறது. பப்ளிக் செக்டர் இருந்தவங்க வந்து ஒரு ப்ரைவேட்டாக மாறும்போது நிறைய இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த இடத்துல குறைய ஆரம்பிக்குன்னு பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனையோ பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிஸ் பிரித்து அதுக்கான வேக்கன்சி வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து எங்கேயுமே மேக்ஸிமம். ஹலோ காய்ஸ், இது சத்யா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் டாக்டர்ஸ்க்கான ஸ்ட்ரைக் பற்றி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தாக்கா, இன்றைக்கி அண்ட் நாளைக்கு டூ டேஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டுருக்காங்க நம்ம பேங்க் எம்ப்ளாயீஸ் அண்ட் யூனியன். பட் அது மட்டுமே இல்லாமல் நம்ம பர்டிகுலராக வந்து இப்போ ரீசெண்டாக ஏர் இண்டியா நிறுவனம் அண்ட் பிஎஸ்எல் வந்து ப்ரைவேட்டைசேஷனுக்கான அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டுருக்கு. ஏர் இண்டியா வந்து ஆல்ரெடி டாடா சன்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு வந்து இட் ஹஸ் பீன் சோல்ட் டாடா சன்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளிம்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்என்எல் வந்து ப்ரைவேட்டைசேஷன் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதுக்காக நான் வந்து ஏர் இண்டியா அண்ட் பிஎஸ்என்எல் வந்து லிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எண்ணில் உங்களுக்கே புரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர் இண்டியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர் இண்டியா வந்து இப்போ ரீசெண்டாக டாடா சன்ஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து ரிலையன்ஸ் குரூப்ஸ் அம்பானி குரூப்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இவ்வளோன்னு பார்த்தாக்கா நம்ம 18,000 crore வாங்கியிருக்காங்க டாடா சன்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஏர் இண்டியாவை. ஸோ எதுக்காக இந்த ஏர் இண்டியா வந்து விற்கப்பட்டுச்சுன்னு பார்த்தாக்கா, ஹெவி டியூ டு ஹியூஜ் லாஸ். அது வந்து இன்கம் வந்து வர கிடையாது, ப்ராஃபிட் இல்லை, ஹியூஜ் லாஸ் அண்ட் அவங்களால கடன் வந்து கடன் சுமை ஜாஸ்தி ஆகிட்டு இந்த ரீசனுக்காகலாம் வந்து இப்போ ஏர் இண்டியாவை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து விற்றுருக்காங்க நம்ம யாருக்குன்னு பார்த்தாக்கா டாடா சன்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு 18,000 crore. சரி எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஏர் இண்டியாவோட மொத்த கடன் வந்து 61,562 crore, அதாவது 61,562 crore வந்து டெப்ட் இருக்குது ஏர் இண்டியாவுக்கு மேலே. அப்போ இப்போ அவங்ககிட்ட விற்கிறனால இந்த டோட்டல் டெப்ட்ஸ் வந்து டோட்டலாக அவங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அதில் அரௌண்ட் 46,262 crore, அதாவது 75% அது டோட்டல் டெப்ட் ஏர் இண்டியா கிட்ட இருக்கிறது வந்து ஏஐஇஹெச்எல்ங்கிற நிறுவனத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ ஏஐஇஹெச்எல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாக்கா, ஏர் இண்டியாவோட அசெட் ஏர் இண்டியா அசெட் ஹோல்டிங் லிமிடெட். ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி, அதாவது ஒரு நிறுவனம் வந்து அது எவ்வளோ பெரிய சாரி லாஸ் வந்து சந்திச்சாலோ அதை வந்து விற்கிறதுக்கு இப்படி ஒரு பர்டிகுலர் நிறுவனத்தை வந்து கவர்மெண்ட் நியமிப்பாங்க. ஸோ அந்த நிறுவனத்துக்கு 75% வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரிமைனிங் இருக்க 15,300 crore வந்து நம்ம ரிலையன்ஸ் குரூப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அண்ட் இதுலேயும் பார்த்தாக்கா ப்ளஸ் 15,300 crore ப்ளஸ் மற்ற இருக்க எக்ஸ்பென்சஸ்டான்ட் இது டோட்டலாக 18,000 crore சேல் ஆகிருக்கு நம்ம ஏர் இண்டியா நிறுவனம். அதுலேயுமே கூட 18,000 crore வந்து கடன் வாங்கி தான் நம்ம கடன் வாங்கி, அதாவது ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில், அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து ரிலையன்ஸ் சாரி டாடா சன்ஸ் வந்து கடன் வாங்கி தான் இந்த ஏர் இண்டியாவை வாங்கியிருக்காங்க. ரிமைனிங் 2,700 crore மட்டும்தான் வந்து கேஷ் பேமெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்க்கு வந்து கோரிலேட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் கடைசியில். அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து பார்த்தாக்கா, டோட்டலாக வந்து நம்ம நெட்ஒர்க்ஸ் இந்தியாவில் இப்போ டோட்டல் நெட்ஒர்க்ஸ் வந்து மொத்தம் 4 மெயினான காம்படிட்டிவ் நெட்ஒர்க்ஸ் இருக்குது. இதில் ஒரே ஒரு நெட்ஒர்க் பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் நெட்ஒர்க், அதாவது கவர்மெண்ட் என்டிட்டியோட ஒரு நெட்ஒர்க். ஸோ இது இல்லாமல் அடுத்து ஏர்டெல், வோடஃபோன் அண்ட் ஜியோ, இந்த மூணு நிறுவனமே இப்போ ரீசெண்டாக வந்து அதில் இருக்க ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் 20-25% வந்து அவங்களுக்கு டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா, இப்போ ரீசெண்டாக இப்போ கோவிட் டைமுக்கு அப்புறத்துலேருந்தே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, அவங்களுக்கான கடன், அதாவது ஏர்டெல், வோடஃபோன் அண்ட் ஜியோ இந்த போன்ற நிறுவனங்களுக்கான கடன் சுமை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்தியாவில். ஸோ ஏர்டெலுக்கு மட்டுமே இருக்க டோட்டல் கடன் எவ்வளோன்னு பார்த்தாக்கா 2 lakh crore, அதுவுமே பப்ளிக் சென்டர் என்டர்பிரைஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற கடன் வந்து 2,00,000 crore அண்ட் வோடஃபோன் கிட்ட வந்து 2-3 lakh crore சொல்கிறாங்க ஒரு சில வெப்சைட்ஸில். அண்ட் வோடஃபோன் கிட்ட இருக்க மொத்த கடன் வந்து 2.25 lakh crore, அதாவது 2.25 lakh crore வந்து ஒரு பப்ளிக் பேங்க்ஸில் வோடஃபோனுக்கு இருக்கிற ஒரு கடன் சுமை. ஆனால் பட் பிஎஸ்என்எல்க்கான இருக்க டோட்டல் கடன் வந்து இந்தியன் பேங்க்ஸில் 35,000 crore தான். அதாவது மற்ற ரெண்டு ப்ரைவேட் நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஒரு பப்ளிக் செக்டர் நெட்ஒர்க் கம்பெனி கிட்ட இருக்க ஒரு கடன் சுமை வந்து வெறும் 35,000 crore தான். பட் அது எதுக்கு இப்போ அடுத்த ஸ்டேஜாக வந்து நம்ம ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, லாஸ்ட் 2016 நம்ம பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் சரி பிஎஸ்என்எல் ஹெட்டும் சரி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட 4G ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு பேச்சு
பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. பட் இன்னமுமே வந்து 4G அதாவது இன்னால் வரைக்கும் 2016 2021 வரைக்கும் 5G இப்போ ப்ரைவேட் செக்டர்ஸ் அண்ட் ப்ரைவேட் என்டிட்டிலாம் வந்து அடுத்து 4G தாண்டி 5G போயிட்டு இருக்க டைம்ல இன்னமுமே வந்து நம்ம 4G இன்னும் வரல பிஎஸ்என்எல் அப்படிங்கிறத உண்மை. என்னன்னு பார்த்தாக்கா 4G-க்கான நெட்ஒர்க் வந்து இப்போ எல்லா மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிட்ட கேட்கும் போது அது கடன் நாங்கள் வந்து கடன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல் போய் கேட்கும் போது என்ன சொல்ல வராங்கன்னா கடன் வந்து லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் சைன் பண்ணி கொடுத்தா தான் வந்து இந்தியன் பேங்க்ஸ் வந்து லோன் தருவாங்க ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் என்டிட்டிக்கு. ஸோ அப்படி வந்து லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து கொடுக்க கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னன்னு பார்த்தாக்கா 35,000 crore கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டையும் வந்து அவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபாரின்லேருந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நீங்கள் சரி இப்போ தான் வந்து அடுத்து 4G-க்கான இது ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4G ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைம்லையுமே கூட ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது, அது ஃபாரின்லேருந்து எந்த ஒரு இறக்குமதியுமே செய்யக்கூடாது 4G நெட்ஒர்க். இந்தியனில் இருக்க ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்தியாவில் 4G-க்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஃபாரின் அது அதர் கண்ட்ரீஸில் தான் நம்ம இறக்குமதி பண்ணிவிட்டு ஈவன் ஏர்டெல் வோடஃபோன் ஜியோ எல்லாமே வந்து வேறு வெளிநாட்டிலேருந்தான் இப்போ இறக்குமதி பண்ணிவிட்டு நம்ம 4G அண்ட் 5G-க்கான ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து இந்த பாயிண்ட் எதுக்காக எடுத்து வைக்கணுங்கிற எம்ப்ளாயிஸ் வந்து இன்னமும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிஎஸ்என்எல்ல, அது ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தாக்கா டோட்டல் பிஎஸ்என்எலோட அசெட் வேல்யூலன்னு பார்த்தாக்கா 4 lakh crore வந்து ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் அது மட்டுமே கிடையாது, ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்குமே ஒரு 7.5 lakh crore வந்து ஆப்டிக் ஃபைபர் வந்து போட்டிருக்காங்க பிஎஸ்என்எல் நிறுவனம். அது மட்டும் கிடையாது, ஃப்ரம் சென்னை டு அந்தமான்ல வந்து அண்டர் கிரவுண்ட் அதாவது கடலுக்குள்ளேயே வந்து அடியில் ஒரு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட்டிருக்காங்க, அங்கே இருக்க நெட்ஒர்க்ஸ் வந்து பிஎஸ்என்எல் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ஏர்டெல் வோடஃபோன் ப்ரைவேட் செக்டர்ஸோட எந்த ஒரு கனெக்ஷன் கனெக்டிவிட்டி இல்லாத இடத்துல கூட பிஎஸ்என்எல் வந்து இன்னமும் வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து எதுக்காக வந்து நீங்கள் அடுத்து ப்ரைவேடைசேஷனுக்கு போக பண்ணுறீங்கன்னு ஒரு ஸ்ட்ரைக் வந்து இன்னமும் வந்து பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸும் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கஸ்டமர்ஸாக வந்து நம்ம என்ன அங்கே எடுத்து வைக்கிறோம்னா இன்னமும் 4G வரல. ஸோ கஸ்டமர் பேஸ் வந்து அங்கே போகல, ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைவேட் தான் போவோம். 4G வராதுக்கான காரணங்கள் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன். அண்ட் செகண்ட், எம்ப்ளாயிஸ் வந்து சரியாக ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் கிடையாது. ஸோ எப்படி சர்வீஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக, அது ப்ரைவேட் ஆகுது அப்படின்னு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த மென்டாலிட்டி வந்து போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எம்ப்ளாயி அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் வந்து எல்லாமே 50 and 55+ தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது ஏஜ் பார்த்தாக்கா மேக்ஸிமம் 50 and 55+. ஸோ இந்த ஏஜில் வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பிஎஸ்என்எலுக்கு மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் வைக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான், ப்ரைவேடைசேஷன் அடுத்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் குறைச்சா தானே அடுத்து இங்கே ப்ரைவேடைசேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசன்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு நிறுவனம் வந்து ப்ரைவேட்டுக்கான போகிற நம்ம தான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி சர்வீஸ் சரியில்லை எது சரியில்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பேங்க் கூட ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம கடன் வந்து யார் யார் எங்கே வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து ப்ரைவேடைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் 2 நாள் ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. எதுக்குன்னு பார்த்தாக்கா இப்போ ரீசெண்டாக உள்ள பட்ஜெட் அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வருஷம் பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் ஒரு பேங்கிங் அமெண்ட்மெண்ட்ஸ் பில்லை வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து 2 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக இந்த பில்லுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பேங்கிங் அக்யூசேஷன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அக்யூசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பில் 1917-1980 வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கை வந்து பப்ளிக்காக மாற்றுறதுக்காக அப்போ வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அந்த பேங்கிங் அக்யூசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தி திருப்பியும் வந்து பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கிறது ப்ரைவேட்டை மாற்றுறதுக்கான பில் தான் இது. இதை ஒன்ஸ் இதில் சைன் பண்ணிட்டாங்கன்னா எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பேங்க் எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க்ஸையும் வந்து ப்ரைவேடைசேஷனுக்கு மாற்றலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. எதுக்காக வந்து அந்த 2 பேங்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணி மாற்றாங்கன்னு பார்த்தாக்கா என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்கா என்பிஏ ஜாஸ்தியாக இருக்குது, லாஸ் பேங்க் வந்து பெரிய இழப்புக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இழப்புக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம தான் சொல்லிகிட்டு இருப்போம், சரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் 2 நாள் லீவே ஆகுன்னா ஸ்ட்ரைக்கும் கிளம்பிடுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது, 2 நாள் ஸ்ட்ரைக்கில் வந்து 2 நாளுக்குமே எந்த எம்ப்ளாயிஸ்க்கும் சேலரி வராது, லாஸ் ஆஃப் பே. அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்ட்லேயும் கட் ஆகும் நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய பேங்க்ஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். இதை வந்து பப்ளிக் வந்து இன்னமும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைவேடைசேஷன் வந்து போச்சுனாக்கா என்னென்ன எஃபெக்ட் வரும்னு பார்த்தாக்கா இப்போ நம்மள நிறைய பேர் அந்த என்னோட ஏஜில் இருக்கவங்க அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து உங்களோட எஜுகேஷன் லோன் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்போம் இல்லையா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம லோன் எடுத்துருப்போம் எஜுகேஷன் லோன்.
ஸோ எங்கிறது இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், அதாவது ஒரு எஸ்பிஐயோ இல்லை கனரா பேங்க் சிண்டிகேட் ஏதோ ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல தான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் எஜுகேஷனும் எடுத்திருப்போம். பிகாஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரையாரிட்டி செக்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்ஷனில் இருக்கு. நிறைய பிகாஸ் எஜுகேஷன் அதுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு இது ப்ரைவேட்டாக போச்சுனாக்கா எஜுகேஷன் லோன் வந்து நீங்கள் நான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலே கூகுள் அடிச்சாலே தெரியும் மேக்ஸ் 80% ஆஃப் எஜுகேஷன் லோன் வந்து ஃப்ரம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் பேங்க்ல தான். ஸோ அது வந்து டோட்டலாக கம்மியாயிடும். நிறைய பேர் இன்னமும் கட்டாமையே இருப்பீங்க இல்லையா பார்த்துட்டு இருக்காங்க எஜுகேஷன் லோனை. ஸோ உங்களுக்கான கம்பல்ஷன் வந்து அவங்க இது வரைக்கும் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயாக வந்து யாருமே வந்து கம்பல் பண்ணியிருக்க மாட்டாங்க எஜுகேஷன் லோன் வந்து கட்ட சொல்லி, மேபி கேட்டிருப்பாங்க பட் அதுக்கு மேலே எந்த ஸ்டெப் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த என்பிஏன்னு சொல்கிறாங்க இல்லையா என்பிஏ வராக்கடன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தாக்க, உங்களுக்கு ஒன்ஸ் ஒருத்தர் வந்து லோன் வாங்கிட்டு போயிட்டு அவர் கட்ட முடியலன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து நார்மலாக வந்து பேச்சுவார்த்தையெலாம் வந்து கேட்பாங்க. பட் அதுவே ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் தி வில் ஹாவ் த கூண்டாஸ் அதாவது தேர்ட் பார்ட்டி கிட்ட ரெக்கவரி கொடுத்துருவாங்க, பேங்க் எம்ப்ளாயிஸ் யாரும் வர மாட்டாங்க. ஸோ ப்ரைவேட்டில் வந்து எப்படி ஒரு ரெக்கவரி அமௌண்ட் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ப்ரைவேடைசேஷன் போயிடுச்சுன்னா க்ரோனிக் கேபிட்டலிசம் சொல்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. க்ரோனிக் கேபிட்டலிசம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மெயின் பாயிண்ட். அண்ட் எஜுகேஷன் லோன் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து போய் சேராது. கஸ்டமர் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் யார் இந்த கஸ்டமருங்கிறது இங்கே பெரிய பிரச்சனையே. பிகாஸ் ஒன்ஸ் அது ப்ரைவேடைசேஷன் போயிட்டால் சாதாரண மக்கள் அண்ட் மிடில் கிளாஸ் அண்ட் காமன் பீப்புளுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு அடுத்து ப்ரைவேட் யூஸ்வலாகவே வந்து ஒரு ப்ரைவேட் கன்சர்னோட ப்ராஃபிட் மேக்கிங்கில் தான் ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பணம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ப்ரைவேட்டில் போகலாம் தப்பு கிடையாது, அவங்களுக்கான சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரு சாதாரண மக்களுக்கோ இல்லை மிடில் லோயர் மிடில் கிளாஸ்க்கோ இல்லை கிராமத்தில் வாழ்கிற ஒரு மக்களுக்கோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சி போயிடும். அண்ட் மெனி ரூரல் பிரான்ச்சஸ் வந்து க்ளோஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒன்ஸ் ப்ராஃபிட்டில் போகணும்னு ஆரம்பித்தாலே பேசிக்காக வந்து எல்லா ஒரு பேங்க் நிறுவனம் ஒரு ப்ரைவேட் பேங்க் நிறுவனம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அது ரூரல் ஏரியாஸில் பேங்க்ஸ் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அது இருக்கிறது இருக்கிற கூடிய இடம் வந்து ஒரு கிராமம் ஒரு சிட்டிலேயோ ஒரு மெட்ரோ சிட்டிஸ் அர்பன் செமி அர்பன் இந்த ஏரியாவில் மட்டும் தான் இருக்கும், ரூரல் ஏரியாஸில் இருக்காது. அண்ட் நம்ம எந்த பேங்க்கில் எந்த ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து லுங்கி கட்டிட்டோ இல்லை அலுக்சாலை கட்டிட்டோ பாட்டி வந்து போய் நம்ம பணம் எடுத்துகிட்ருக்கோம் கிடையாது. அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும்தான். இன்னமும் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, நிறைய இல்லைன்னு சொல்ல வர கிடையாது, நிறைய பேங்க்ஸ்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. பட் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வேலையை விட்டுட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைவேடைசேஷன் மாற்றுறதுங்கிற ஒரு எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியம் தெரியல. ஸோ இதான் இதனோட எஃபெக்ட்ஸ்லாம். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து பேங்க் செக்டர் மட்டுமே கிடையாது, எந்த ஒரு பப்ளிக் செக்டர்ன்றவன் வந்து ஒரு ப்ரைவேட்டாக மாறும்போது நிறைய இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனையோ பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதில் வந்து ஓபிசி சிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் கேட்டகரின் கேட்டகரிஸ் பிரித்து அதுக்கான வேக்கன்சி வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து எங்கேயுமே மேக்ஸிமம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி உள்ளே வருது. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய போயிட்டுருக்கு. ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். இதெல்லாம் தான் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஒரு ப்ரைவேட் ஒரு பப்ளிக் என்டிட்டி வந்து ஒரு ப்ரைவேட்டாக மாறினா இதெல்லாம் தான் அதோட எஃபெக்ட்டு. அண்ட் அது மட்டுமே கிடையாது, நம்ம நார்மலாக வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. அதுவே ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே பெரியாகும். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நிறைய பணம் அடிக்கடி வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு நாள் ஸ்ட்ரைக் வந்து நாட் ஓன்லி ஃபார் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ ஃபார் த பப்ளிக்கும் சேர்த்து தான் வந்து ரெண்டு நாள் சம்பளம் போனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு நம்ம எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பர்டிகுலர் பேங்க் மட்டும் சொல்ல கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா எந்த ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியும் சரி ப்ரைவேடைசேஷன் போனால் இதுதான் நிலைமை நம்ம நாட்டில். ஸோ இது வந்து ப்ரைவேடைசேஷன், ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி வந்து ப்ரைவேடைசேஷன் ஆனாக்கா யாருக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்னா அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் அண்ட் ஃபார் த ரிச் பீப்புள் அவங்களுக்கு மட்டும் தான் பெனிஃபிட் ஜாஸ்தி. அண்ட் லோயர் மிடில் கிளாஸோ இல்லை லோ கிளாஸோ வந்து பெனிஃபிட் வந்து டோட்டலாகவே குறைஞ்சிரும். ப்ரையாரிட்டி செக்டர் முக்கியமாக வந்து ரொம்பவே அடி வாங்கிடும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் எஃபெக்ட், ஒரு நிறுவனம் வந்து பப்ளிக் செக்டர்லேருந்து ஒரு ப்ரைவேட்டாக மாறிச்சுன்னா இதெல்லாம் தான் ஒரு உன்னோட எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் கடைசியில் சொல்ல வந்தேன். பிகாஸ் எப்படி வந்து ஒரு ப்ரைவேடைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்க்கு வந்து கோரிலேட் ஆகி ஏர் இண்டியா அண்ட் பிஎஸ்எல் பற்றி நீ சொல்ல போகிறேன்னு கேட்டிங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லோன் டெப்ட் அண்ட் என்பிஏ வந்து வராக்கடன், அது கடன் வாங்கி கட்ட முடிஞ்சும் கட்ட முடியாத கட்டாமல் இருக்க நிறைய பேர் வந்து கார்பரேட்ஸ். இந்தியாவில் இருக்க டாப் 12 கார்பரேட்ஸ் தான் வந்து இன்னமும் வந்து லோன் வாங்கி கட்ட முடியாமலோ இல்லை கட்டாமலோ இருக்கிறத வந்து மேக்ஸிமம் 75% வந்து அவங்க தான். ஸோ இந்த ரீசன்ஸ்னால வந்து ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்தை வந்து ப்ரைவேடைசேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும்.
ஒரு கவர்மெண்ட் செக்டருக்கு வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல, இல்லை ப்ராப்பரான ஒரு அப்டேஷன் இல்லை, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க கஸ்டமர் பேஸ் வந்து குறைய ஆரம்பிப்பாங்க. கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்து ப்ரைவேட் கன்சர்ன் தான் மூவ் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் பேஸை வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ப்ரைவேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி. ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் நிறுவனத்தோட அந்த வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்தாக்கா எதுக்கிட்ட நம்ம இங்கே போய்கிட்டு நம்ம ப்ரைவேட்டே போய் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து மக்களுக்குள்ளே வந்துடும். இது வந்து எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்ட்டாக தான் பார்க்கப்படுதுங்க. அதாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை வந்து டோட்டலாக வந்து குறைய வச்சுட்டு மக்களை வந்து இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரவங்க குறைஞ்சிருவாங்க. ஸோ இதை வந்து ப்ரைவேட்டைசேஷன் மூவ் பண்ணிடலாம். எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற எல்லா கவர்மெண்ட் என்டிட்டியும் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுங்கிறது சரியான விஷயமா, இல்லை இதுதான் கரெக்டான விஷயமா, இப்படி தான் போகணுமா, இந்த க்ரானிக் கேபிட்டலிசம்ல தான் போய் முடியும். ஸோ தெரிஞ்சும் வந்து ஒரு விஷயம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கணும், ப்ரைவேட்டைசேஷன் தான் இது கரெக்டான வழியா அப்படிங்கிறது சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்ட் அண்டர் தினஸ் பாய் ஃப்ரம் சத்யா, டாடா பை, பெஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் குட் நைட் டு ஆல். டாடா பை பை.